அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு குலத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கல்லை தன் தோளில் எடுத்துக்கொண்டு போங்கள். நான் இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கல் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து வைத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிப்பை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இன்னால் மட்டும் அங்கே இருக்கிறது. அதே அதிகாரம் 21-23 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியில் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் வச்சு போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். சரி அக்கா, நம்ம பழைய சண்டே ஸ்கூல்ல நம்ம பாடின ஒரு பாட்டு பாடலாம்க்கா. இந்த எப்படி
எப்படி வருவாங்கன்னா பஸ்ல வருவாங்க, தலைமை சார்பாக பேனா பாடி அதை வந்து தலைமை ஸ்கூலுக்கு வருவாங்க, வந்துட்டு பஸ்லயே போவாங்க. அவருடைய எளிமையும் அவருடைய தாழ்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அது என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அதே மாதிரி நாங்களும் சண்டே கிளாஸ்க்கு வருவோம், எல்லாம் மீட்டிங்க்கு வருவாங்க. வரும்பொழுது நாங்கள் பைபிளை வந்து இப்படி அணைத்து வச்சுக்கொண்டு வருவோமா, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிக்சன் அங்கிள் இங்கே வந்து ஒரு நாள் மெசேஜில் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் அணைத்து வைத்து கொண்டு வந்ததை நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அக்கா நானுமே சின்ன வயசில் நான் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வரேன், சர்ச்சுக்கே ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்தோம். வந்தப்போ அது ரொம்ப எனக்கு ஒரு ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது ஆண்டி வந்து ஒன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் அதில் வந்து துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே ஏதாவது ஒரு ஆலோசனை எடுக்கணும்னா அந்த வசனம் வந்து இன்னைக்கும் என்னை வழி நடத்துறது நான் ரொம்ப உணர முடியுதுக்கா. ஓ அப்படியா. நாங்கள் முத வரும்போது சண்டே கிளாஸ்க்கு வந்தப்போ எங்கள் ஆண்டி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீதிமொழிகள்னு ஒரு அத்தியாயம் இதில் இருக்கு, அதில் 31 அதிகாரம் இருக்கு. தேவைப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மாதம் முழுக்க அதை வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். அது ரொம்ப எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் பிரயோஜனமாக இருக்கும். எங்கள் அப்பா எங்கள் நாங்கள் 10 பேர் எங்களை கூட்டிகிட்டு மேசியாளுக்கு வருவாங்க. அந்த நாளில் ஒரு முறை எங்கள் அப்பா இல்லாதப்போ நாங்கள் தனியாக வந்தோம், லேட்டாக வந்துட்டோம். அதனால எல்லாரையும் வெளியே நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சு அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு கர்த்தரே மேய்ப்பராயிட்டா நான் காட்சி அடையேன் அந்த வசனத்தை சொல்லி அதை சொல்ல வச்சுட்டு எங்கள் ஒவ்வொருத்தர் எங்கள் மற்ற எங்கள் அண்ணன் அக்கா எல்லாரையும் சொல்ல வச்சு எங்களை உள்ளே அனுப்புனாங்க. அதனாலே நான் இப்போ கற்றுக்கிட்டது என்னென்னா, ஆண்டவரை ஆலயத்துக்கு ஆண்டவருக்கு ஆராதனைக்கு வரும்போது டைம் வரணும் அது மாதிரி எதுக்காக நான் பிரயாசப்படுறேன். ஓடத்தில் மேசிகாலில் சண்டே ஸ்கூலோடு இருந்த மக்களை இந்த நேரத்தில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அந்த நாளில் மேசிகாலில் என்னுடைய வாழ்வை நான் திரும்பி பார்க்குறப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம். ஒரு வாலிபன் அவன் ஆற்றங்கரை ஓரத்தில் கிடைச்ச கல், ஒரு 4 கல்களை எடுத்து ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு சிந்தனையில் கடலில் வீசி அந்த ஆற்றலை வீசிட்டு அதிகாலை நேரம் பொழுது விடிகிற நேரம் அவனுக்கு கையில் ஒரு கல் இருக்கு. அந்த ஒரு கல் அவன் பார்க்குறப்போ ரொம்ப விசனப்பட்டது. ஐயோ நான் இத்தனை கல் இழந்ததெல்லாம் வைரக்கற்களா, என் கையில் இப்படி இருக்குது வைரக்கல்லாக இருக்கே அப்படின்ட்டு அவன் யோசித்து ரொம்ப கண்ணீர் விட்டான். அந்த நிலையில தான் நான் இன்றைக்கி நிற்கிறேன். நான் குடிமரத்திற்கும் போயிருக்கேன், சின்ன வயசில் மேசியால்
அப்பப்போ நிறைய டைம் மிஸ் பண்ணுவேன். எப்பயாவது தான் போகிறது, அதேமாதிரி குமாலப்பன் கோவில் தெரு. இப்படி நம்ம ராயபுரம் ஃபெலோஷிப்பை நான் சின்ன வயசுலையும் சரி வாலிபத்திலையும் சரி நிறைய இழந்து போயிருக்கிறேன். அந்த இழந்து போனதை இப்போ நான் நினைக்கிறப்போ அந்த 98வது வருஷம் அக்டோபர் 12 அந்த நாள் தான் எனக்கு நினைவு வரும். இதே மாதிரி வந்து உள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்கப்போ டாக்டர் ஐயா இந்த பரிசுத்தவான் என்ன அங்கே வந்து கூப்பிட்டாங்க, அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கூப்பிட்டாங்க கையை நீட்டி. நான் யாரையும் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நான் பட்டு ரெண்டு ஸ்டெப்பு வந்துட்டு இருக்கேன். அவங்க தம்பி ஒன்றதான்ட்டு ஐயா இறங்கி வேகமாக வந்து என் தோல் மேலே கையை வச்சு தம்பி எனக்கு பதில் தம்பி எனக்குன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. நடுவே இந்த தம்பியை ரட்சியம், இந்த தம்பி குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், இந்த ரெண்டே வார்த்தை தான். அந்த ரெண்டு வார்த்தைகளும் இன்றைக்கு வரும் என்னை தாங்க, அதுதான் எனக்கு வைரக்கல்லா. நான் இன்னைக்கு வரணும்னு நினச்சி இந்த ராயபுரம் சென்ற ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இன்னைக்கு இருக்க எனக்கு ஆயத்துக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏத்தி கொண்டு போய் அங்க மேசி ஹால் 3வது மாடி 2வது மாடி
மோசே அவங்க அப்பா இஸ்ரேல் தாத்தா எல்லாரும், அப்புறம் எங்களுடைய பிளேமேட்ஸ் வந்து தேவநேசன் அன்புமணி அவங்க எங்கள் வீட்டில் தான் நாலு பூரா கிடப்பாங்க. தேவநேசன் சின்ன பிள்ளைங்களாம் நாங்களாம் ஒன்றா ஓடி ஒழிஞ்சு பிடிச்சி விளையாடுற ஆளு விளையாடின ஆளுங்கள் தேவநேசன் அன்புமணி. இதெல்லாம் ப்ரெஷியஸ் மெமரிஸ், இதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ அப்புறம் மேரியார் நான் பையன் ஜான் வேறையா இருக்கீங்க, சாமியல் சாமியல் ஜான், இவங்க அம்மா வந்து எங்களோடய கூட இவங்க பிள்ளைங்களாம் எங்களோடய வளர்ந்தவங்க சின்ன வயசில். தென் ரங்கும் தர்மா பிள்ளை எட்வின், இல்லை ரங்கூன் காரமா பையன் எட்வின், அப்புறம் ஐயா இவங்களும் கூட இருந்தாங்க. அப்புறம் அருண்குமார் ராஜ்குமார் ரவிக்குமார் வாங்க மற்றவங்க ரவிக்குமார் ரிசியர் விகஸ் மற்றவங்க இல்லை. ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் இந்த இவங்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸ். அந்த காலத்து சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்து இப்போ சபைக்கு தூணாக இருந்து ஊழியத்தில் எங்களோட சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ காட் ஹஸ் பிளெஸ் தெம், நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ உள்ள சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன விரும்புகிறோன்னா அவங்க இவங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இயேசு ஆண்டவரை முழு இதயத்தோட நேசித்து சிலுவையை பிடித்து கொண்டு சிலுவையின் பாதையில் நடந்து கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும்னு தான் எங்களுக்கு வாழ்ந்து அதை தான் நாங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். கடைசியாக சோஸ்திர பாட்டு பாடி இந்த லட்டு பாட்டு பாட போகிறேன் இப்போ கடவுளுக்கு துதிக்கிறதுக்கு. ஓ